வெல்கம் டு நிஜம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான சத்து மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சத்து மாவு புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் அளவுக்கு சத்து மாவு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி. மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. புட்டுக்கு வந்து அதிக தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு விட்டால் போதும். அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி கவர்மெண்ட் பால்வாடியில் குடிக்கிற சத்து மாவில் தான் செய்கிறேன். நீங்கள் அதிலே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், இல்லை வீட்டில் அரைச்ச சத்து மாவுனாலும் செஞ்சுக்கலாம். உப்பு சர்க்கரை எல்லாமே அதிலேயே இருக்கும், அதனால் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சால் போதும். புட்டு மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாலும் அதை பிடிக்கிறதுக்கு இருக்கணும், அதை அப்படியே உதிர்த்து விட்டாலும் உதிர்ற மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சத்து மாவில் குழாய் புட்டு செய்ய போகிறேன். அதனால் புட்டு பாத்திரத்தில் கீழ்ப்பகுதியில் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம அந்த குழாயில் ஃபஸ்ட்டு அந்த சில்லை போடணும். போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு, அதாவது எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சத்து மாவு சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் சத்து மாவு வைக்கலாம். லாஸ்ட்டாக மேலேயும் கொஞ்சம் கூட தேங்காய் வச்சிடலாம். புட்டு பாத்திரம் தண்ணி கொதித்ததும் நம்ம இப்போ ஃபில் பண்ணி வச்சுருக்கத மேலே வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். புட்டு வேகும்போதே நல்லா வாசனை வரும், அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நமக்கு ஆவி வரும், அதுலேயே தெரியும். சப்போஸ் ஆவி தெரியலன்னா நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். பெரிய ஸ்பூன் வச்சு கீழ்பாகத்தில் வச்சு தள்ளிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டு உடையாமல் நல்லா வரும். புட்டு பாத்திரம் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் இட்லியோட மேல் தட்டை வச்சு அதுக்கு மேலே இட்லி துணி போட்டு இந்த மாவு, நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு ப்ளஸ் தேங்காய் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட புட்டு ரெடி ஆயிருச்சு. நிறைய பேருக்கு இந்த சத்து மாவு சாப்பிட்றது பிடிக்காது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க. உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.